ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட் பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில். பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் அவங்க வம்சாவளிகள் இருக்கிற வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் இவர் யாருன்னா, நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபா வந்து மகா சமாதி அடைகிற சாப்டர் வரும். இப்போ மாலை போட்டிருக்காங்களா ஒரு படத்துக்கு, அவர் தான் பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில். ஆக்சுவலாக பாபாவுடைய மகா சமாதி சாப்டரில் பாபா மகா சமாதி அடைகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிராணம் வந்து கீழே படுத்த மாணிக்கோ இல்லை உட்காந்த மாதிரியோ அவருடைய பிராணம் பிரியாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில், இப்போ படம் ஒன்று பார்த்திங்களா அந்த படத்தில் கூட மாலை போட்டிருந்தாங்களே, அந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலுடைய தோளில் சாஞ்சு தான் பாபா வந்து அவருடைய உயிர் பிரியும். அப்படிப்பட்ட பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலுடைய வம்சாவளிகள் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஜாமாவுடைய ஹஸ்பண்ட் கண்பத் கோட்டை பாட்டில். இவங்க எல்லாருமே கோட்டை பாட்டில் அப்படின்றதுனால இது வந்து பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில். பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலோட தோளில் சாஞ்சு தான் பாபாவுடைய பிராணம் பிரியும். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் அவங்க வம்சாவளிகள் இருக்கிற வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தியா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழைய படங்கள் இவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் பாபாவுடைய சமாதி மந்திர் எப்படியெல்லாம் மாறுதல் அடைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெயேந்திரர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு பாபாவுடைய ஷீரடிக்கு வந்திருக்கார். ஜெயேந்திரர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஆதி சங்கராச்சாரியாருடைய இதில் வர்றதுனால அவங்க வந்து சமாதிக்குள்ளே போகலை ஜெயேந்திரர். அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயேந்திரர் என்ன பண்ணுறாருன்னா வெளியவே நின்று பாபாவை பார்த்துட்டு போயிருக்காரு. அந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து இவங்க வீட்டில் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப பழமையான புகைப்படங்கள். ஷிரடி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி டெவலப் ஆச்சு, எவ்வளோ பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்திருக்காங்க, நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த படங்கள் எல்லாமே இவங்க வீட்டில் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. அதை எல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு காயின், நிறைய காயின், கிட்டத்தட்ட அந்த காயின்ஸை வந்து நான் கவுண்ட் பண்ணலை, ஒரு 10-12 காயின் இருக்கும். பாபா அவர் கையால் கொடுத்த காயின் ப்ளஸ் பாபாவுடைய பாதுகை இது எல்லாமே வந்து பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் அவங்களுடைய வீட்டில் இருக்குது. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் அதை எடுக்க மாட்டாங்க, திறந்து காட்ட மாட்டாங்க மற்றவங்களுக்கு. அவங்க வந்து குரு பூர்ணிமா அப்போ, விஜயதசமி அப்போ, கோகுலாஷ்டமி அப்போ, இந்த நல்ல நாட்களில் தான் அந்த காயின், பாபா கொடுத்த காயின் ப்ளஸ் பாபாவுடைய வந்து பார்த்திங்கன்னா பாதுகை இது எல்லாமே காட்டுவாங்க. ஸோ எங்களை வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் எடுக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஜெயேந்திரர். இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயேந்திரர் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு வந்திருக்காரு. ஷீரடிக்கு வந்து பாபாவுடைய தர்பாரில் இவரும் வந்திருக்காரு. ஆனால் இவர் வந்து சமாதி மந்திர்குள்ளே போகல, வெளியவே நின்றுருக்காரு. இந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பத்திரமாக வச்சுருக்காங்க. அந்த காலத்து ரொம்ப பழைய அரிய புகைப்படங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அரிய புகைப்படங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலுடைய வம்சாவளி. இவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். இவர் வந்து ஜெயேந்திரர் அவர் வச்சுருந்த அந்த குச்சியால் வந்து பார்த்திங்கன்னா இவரை ப்ளஸ் பண்ணியிருக்காரு. அந்த தண்டம் சொல்லுவாங்க, குச்சின்னு சொல்லக்கூடாது, அந்த தண்டத்தை வச்சு இவருக்கு ப்ளஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இவர் வந்து ராமாயணத்தை வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டர் இவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் அந்த படம் பாருங்கள், பாபாவுடைய சமாதி மந்திர் அரிய புகைப்படம். அந்த படத்தில் வந்து அந்த காலத்தில் கோதாவரி நதியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பாபாவுடைய சமாதியை வந்து அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாமே இவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய குருவார் அன்னைக்கு பாபாவுடைய
பாதுகா சட்காவை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வர்ற பொறுப்பு இருந்துச்சு. அதுக்கடுத்து பிற்காலத்தில் வந்து சன்ஸ்தான் அந்த பாதுகா சட்காவை தூக்கிட்டு வருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் நம்மளுடைய தாத்தியா வம்சாவளியும் பாபாவுடைய படத்தை தூக்கிட்டு வருவாங்க. அது இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் பார்க்குறீங்களா பாபாவுடைய படத்தை இவங்க வந்து ஒவ்வொரு சாவடி ஊர்வலப்பமும் தூக்கிட்டு வருவாங்க. இந்த அங்கீகாரம் இவங்களுக்கு இருக்குங்க, ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். எங்களுக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வீட்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் அந்த காயின்ஸ் ப்ளஸ் அந்த பாதுகா வந்து பார்த்திங்கன்னா எங்களை வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் மரியாதைக்காக நாங்கள் அதை வந்து எடுக்கலை. ப்ளஸ் அவங்க வந்து எல்லா நாளும் அதை காட்ட மாட்டாங்க, நல்ல நாட்களில் தான் காட்டுவாங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.